செஸ் ஒலிம்பியாட் தொடரின் 11வது இறுதி சுற்று ஆட்டம் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இதில் மகளிர் பி அணியில் இந்திய வீராங்கனை திவ்யா தேஷ்முக் வெற்றி பெற்றிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வெள்ளை காய்களுடன் விளையாடிய திவ்யா தேஷ்முக் ஸ்லோவேக்கியாவின் ஸ்வெட் நிலாவை 41வது சுற்றில் தற்பொழுது அவர் வீழ்த்தியிருக்கிறார். சென்னை அடுத்த மாமல்லபுரத்தில் இன்றுடன் செஸ் ஒலிம்பியாட் தொடரானது நிறைவு பெற இருக்கிறது. மகளிர் பி அணியில் இந்திய வீராங்கனை திவ்யா தேஷ்முக் வெற்றி பெற்றிருக்கிறார். வெள்ளை காய்களுடன் விளையாடிய திவ்யா தேஷ்முக் ஸ்லோவேக்கியாவின் ஸ்வெட்லினாவை 41வது நகர்வில் அவர் வீழ்த்தியிருக்கிறார். சென்னை அடுத்த மாமல்லபுரத்தில் இன்றுடன் 44வது செஸ் ஒலிம்பியாட் தொடரானது நிறைவு பெற இருக்கிறது. செஸ் ஒலிம்பியாட் தொடரின் 11வது இறுதி சுற்று விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் மகளிர் பி அணியில் இந்தியாவைச் சேர்ந்த திவ்யா தேஷ்முக் தற்பொழுது வெற்றி பெற்றிருக்கிறார். விறுவிறுப்பான இறுதிக்கட்டத்தில் 44வது செஸ் ஒலிம்பியாட் ஆனது மாமல்லபுரத்தில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் சென்னை அடுத்த மாமல்லபுரத்தில் இன்று நிறைவு பெற இருக்கிறது. அதில் மகளிர் பி அணியில் இந்திய வீராங்கனை திவ்யா தேஷ்முக் வெற்றி பெற்று அசத்தியுள்ளார். வெள்ளை காய்களுடன் விளையாடிய திவ்யா தேஷ்முக் ஸ்லோவேக்கியாவின் ஸ்வெட்லினாவை 41வது நகர்வில் அவர் வீழ்த்தியிருக்கிறார். விறுவிறுப்பான இறுதிக்கட்டத்தில் 44வது செஸ் ஒலிம்பியாட் ஆனது இன்றுடன் நிறைவு பெற இருக்கிறது. இந்நிலையில் 11வது இறுதி சுற்று போட்டிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் இந்தியாவைச் சேர்ந்த திவ்யா தேஷ்முக் தற்பொழுது வெற்றி பெற்று அசத்தியுள்ளார். இந்நிலையில் இதற்கான ஏற்பாடுகள் இன்று நிறைவு பெற இருக்கிறது. சென்னை அடுத்த மாமல்லபுரத்தில் இன்றோடு 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டியானது நிறைவு பெற இருக்கிறது. இதில் மகளிர் பி அணியில் இந்திய வீராங்கனை திவ்யா தேஷ்முக் வெற்றி பெற்று அசத்தியிருக்கிறார். வெள்ளை காய்களுடன் விளையாடிய திவ்யா தேஷ்முக் ஸ்லோவேக்கியாவின் ஸ்வெட்லினாவை 41வது நகர்வில் வீழ்த்தியிருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.